இல்லம்மா, என் குழந்தை என் குழந்தைன்னு சொல்றதுக்கு என்ன பெரிய மனசு வேணும்? என் குழந்தை தான் காய சாவித்ரி, என் குழந்தை தான். ரமணா, அந்த குழந்தைய கொடுங்க. டேய், தொடாத. எனக்கு காயத்ரி பத்தி தெரியும். அவர் நடத்தி வச்சு பார்க்கும்போது நிச்சயமா அதுக்கெல்லாம் சான்ஸ் இல்ல, நடக்க போறது இல்ல, விட மாட்டா. I have my own doubt. No need to have any doubts. Na confirmed avu solren. Na Gayathri ku kuduthirukra treatment it works in steps. Slow adhan progress aagum. Adhu varaikku neenga kulandhai paakama irukkiradha nalladhu. Appra enna pa? Konja naalukku Gayathri kulandhai onna irukkatum. Appra ella sariya poidum. Adha Raja solludilla. எனங்க ஒரு நிமிஷம் இப்படி வாங்கல. இல்ல எனக்கு பசிக்கல, நான் அப்புறம் வரேன் போ. உங்களை சாப்பிடுறதுக்காக கூப்பிடல. அவங்க வந்திருக்காங்க, வாங்க. யாருமா? வாங்கல. டாக்டர், ஐ அம் சோ ஹாப்பி தட் திஸ் ஃபைனலி ரெடி. இந்த ஆர்ம்ல எந்த அளவுக்கு ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கும்? நார்மல் ஆர்ம்ஸ் மாதிரியே இதையும் லிஃப்ட் பண்ண முடியும். எந்த கஷ்டமும் இருக்காது. அந்த அளவுக்கு ரொம்ப ஃபிளெக்சிபிளா இருக்கும். சிஸ்டர், அந்த பக்கல் எடுங்க. எதுக்கா இந்த வீண் முயற்சி? கை வேணும்னு நான் உங்களை கேட்டேன். என்னங்க நீங்க, அவங்க தான் ட்ரை பண்ணி பார்க்கட்டுமே. உங்களுக்கு இதனால என்ன கஷ்டம்ன்றீங்க? இத பாருங்க, உங்களுக்கு கை வந்தா எங்களுக்கு எல்லாம் சந்தோஷம் தானே? கரெக்ட். லைஃப்ல எல்லாமே ட்ரை பண்ணா தான கிடைக்கும். ராமனா, கம் ஆன், லெட்ஸ் கிவ் இட் எ ஷாட். ஒரு கையோடு வாழ்ந்து பழகிட்டேன். புதுசா இன்னொரு கையை கொடுத்து எதுக்கா வாழ்க்கையை குழப்பறீங்க? இதெல்லாம் வேண்டாம் பண்ண, அப்படியே வாழ்ந்துட்டு போறேன்னா. எதுக்கு இப்படி நெகட்டிவாவே திங்க் பண்றீங்க ராமண்ணா? திங்க் பாசிட்டிவ். இல்ல வேண்டாம், ஐ அம் ஹாப்பி ஆஸ் இட் இஸ். வேண்டாம். ராஜா எல்லாருக்கும் நல்லது தான் பண்ணுவாரு, அவர் ஏன் நீங்க தடுக்கறீங்க? இல்ல வேணாம் சீதா. பாருங்க, நான் சொல்றது தான் கேட்கல, அட்லீஸ்ட் உங்க வைஃப் சொல்றதையாவது கேளுங்க. வாங்க உட்காருங்க. சிஸ்டர். சார். ரிமூவ் யுவர் ஷர்ட் பட்டன்ஸ் ப்ளீஸ். டைட்டா இருக்கா? கொஞ்சம் கையை லிஃப்ட் பண்ணி பாருங்க. ஓகே. Just one more thing left to do. Kalyani auntie's call operation mattum dhaan baaki. Sita. Athe. Ramu, Gayathri, Soumya ella enga ma? Innikku ungalku operation illa. Adha ellarum koyilukku poirukanga. Neenga kavalapadadhinga athe. Aama Kalyani. Nee dhairiyama. Aama. Amaidhiya iru. Raja thambi kuda sonnaru.
வலி இல்லாம இருக்க இன்ஜெக்ஷன் போட்டு அப்புறம்தான் ஆபரேஷன் பண்ணுவாங்க. இன்ஜெக்ஷன் போடலனால உங்களுக்கு வலி தெரியாது அங்கிள். அது எப்படி வரங்க சார்? அவ்வளவு கரெக்ட்டா சொல்றீங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு வலியா? இத விட பெரிய வலி எல்லாம் அவங்க பாத்துட்டாங்க. ஆனா எல்லாத்தையும் கொடுத்தது யாரு? ஐ மீன் குடுக்க போறது யாரு? என்னப்பா பேசுறீங்க? இல்ல அத்தைக்கு காலை சரி பண்ணி கொடுக்க போறது யாருன்னு கேட்டேன். நான் தானே அத சொன்னேன். ரொம்ப குழப்பறீங்க நீங்க. நீங்க தான் சார் ரொம்ப குழம்பி கிடக்கீங்க. யாருக்கும் எந்த ஆங்ஸைட்டியும் வேண்டாம். இந்த சினிமால காட்டுற மாதிரி குறுக்கும் நெடுக்கும்லாம் நடக்க வேண்டாம். ஒரு இடத்துல உட்காருங்க, ரிலாக்ஸ் பண்ணுங்க. ப்ரே டு காட் எவ்ரிதிங் வில் பீ ஓகே. ரங்க சார் நீங்க தான் ரொம்ப டென்ஷன் தெரியுறீங்க. கவலைப்படாதீங்க, எல்லாம் நம்ம நினைச்ச மாதிரி தான் நடக்கும். நீங்க போங்க. ஆல்ரைட் தம்பி, பலிக்காம பாத்துக்க அங்கிள். நீங்க எதுக்கும் வழி பண்ணாதீங்க அங்கிள். ஆபரேஷன் சக்சஸ்ஃபுல். இன்னும் கொஞ்ச நாள்ல அத்தை தன்னோட சொந்த காலால திருப்பதி வரைக்கும் நடந்து போய் சாமியை பார்த்துட்டு வர போறாங்க. இப்போ நாங்க பார்க்க போலாமா? இப்போதான் ஆபரேஷன் முடிஞ்சு ஐசியூக்கு கொண்டு போயிருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஜெனரல் வார்டுக்கு வந்துருவாங்க. அப்ப பாருங்க. வரேன். அனி என்னாச்சு? ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சிருச்சான். பிரசாதம் எடுத்துக்கங்க. பாட்டிக்கு என்னாச்சு? பாட்டிக்கு தலை சுத்துதுன்னாங்க. அந்த பக்கம் இங்க ஒரு படுக்க வச்சிடலாம். வா பாட்டி எழுந்திருங்க. இதுவா பாட்டி? ஆபரேஷன் முடிஞ்சதா? நல்லபடியா முடிஞ்சிருச்சு பாட்டி. என்ன டபுள் கேம் ஆடுறியா? உங்ககிட்ட ஒரு விஷயத்தையும் மறைக்க முடியாது போல இருக்க. எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க? டபுள் கேம் ஆடுறேன். பிறந்ததுல இருந்தே கண் இல்லாதவனுக்கு இடையில அதை கொடுத்துட்டு அப்புறம் பறிச்சா தானே அதோட வலியும் வேதனையும் தெரியும். அதே மாதிரிதான் இப்போதைக்கு அத்தைக்கு காலை கொடுத்துருக்கேன், அப்புறம் பறிச்சிடலாம். எனக்கு நம்பிக்கை இல்லை. நீ என்கிட்ட டபுள் கேம் ஆடுற மாதிரி தெரியுது. ஐயோ டவுட் டவுட். இந்த மிஸ்ஸஸ் டவுட் ஃபேர் மாதிரி உங்களுக்கு மிஸ்டர் டவுட் ஃபேர்னு ஒரு பேரே கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். நம்புங்க சார், கொஞ்ச நாள் பொறுத்துருங்க, எல்லாம் நம்ம நினைச்சபடியே நடக்கும். எனக்கு நம்பிக்கை இல்லை. நீ ஆரம்பத்தில் இன்னொரு ஆப்ரேஷனுக்கு பேஷண்ட் வெயிட்டிங். நம்ம ஆப்ரேஷன் அப்புறம் வச்சுக்கலாமே. ஆண்டி, டாக்டர் நில இருந்து பிசியோதெரபி ஆரம்பிக்கலாம் சொல்லிருக்கார். ஆரம்பிக்கலாமா? மெதுவா ஆண்டி, ஜென்டலா லிஃப்ட் பண்ணுங்க. மெதுவா 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 தம்பி. வலிக்க போ. வலிக்காது. வலிக்குதா? வலிக்குது. வேண்டாம் வேண்டாம் ராஜா, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். டேய் ஏண்டா வேண்டாங்கற? நின்னு பழக வேண்டாம். ஆ ரைட்லி சார் அங்கிள். அண்டே கம் ஆன், யூ கேன் டு இட். குயிக் வேண்டாம் ஜிதி, வலிக்கும். ராமனா சும்மா இருங்க. அப்பால நீ வேண்டாம். கம் ஆன் அத்தை. ஆ முள்ள 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 பாத்து ஜிதி ட்ரை பண்ணுடா. போது 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 போதும். அப்பா பாப்பா பாப்பா. இப்ப இந்த காலை லிஃப்ட் பண்ணுங்க. வலிக்குது வலிக்குது. சும்மா வலிக்குது வலிக்குது. பிடிச்சுக்கோ. ஓகே. கூசுது. அப்ப வேணாம் வேணாம் வேணாம்.
இருக்கு வலி இருக்கு பா போடு 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 ஐயோ ஓகே உங்க கால்ல உங்களுக்கு ஃபீலிங் இருக்கு மோட்டார் ஃப்ளெக்சஸ்லாம் கரெக்டா இருக்கு தூக்குறீங்க இறக்குறீங்க பெர்ஃபெக்ட்டா இருக்கு இன்னும் கொஞ்ச நாள் நீங்க நடக்க மட்டும் இல்ல ஓட போறீங்க ஆண்டி என்ன ஆண்டி இதுக்கு போய் அழறீங்க இப்ப சிரிக்கிறீங்க என்ன இது ரெண்டு மாறிக்கிட்டே இருக்கு சிவாஜி ரேஞ்சுக்கு எக்ஸ்பிரஷன் கொடுக்குறீங்க போங்க இன்னைக்கு நீங்க எழுந்து நிக்கணும் நாளைக்கு என்ன பிடிச்சு நடக்கணும் அதுக்கு அடுத்த நாள் நீங்களாவே நடக்கணும் ஒவ்வொரு நாளும் இனிமே உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தான் காலை கிழவிங்க காலை கிழவிங்க ஜிதி பாசிதி ஐயோ கோசி தலை சுத்துதா ஓகே நின்னே ரொம்ப நாள் ஆச்சுல அதான் ஓகே நாளைக்கு எழுந்து நிக்கலாம் இன்னைக்கு போதும் கையால இப்படி இங்க ஹோல்ட் பண்ணிக்கங்க பண்ணிட்டு இங்க பிடிச்சு காலை ஃப்ரண்ட்ல எடுத்து வச்சிட்டு ஓகே தூக்கி விடுங்க ம் ஐயோ பாத்து 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 வாங்க அங்கிட்டே பாத்து மெதுவா எடுத்து வை தூக்கி வை மெதுவா போணு நல்லா தூக்கி வை கம் ஆன் நைஸ் அண்ட் ஈஸி பாத்து கல்யாணி உனக்கு கஷ்டமா இல்லையா காயத்ரி கையெடு 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 சொல்றேன் எடு போ போ என்ன கை பிடிக்கிறீங்க ஓகே இருங்க ஏன் எல்லாரும் இப்படி சிரிக்கிறீங்க உங்களுக்கு இப்படி ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்க சொல்லி நான் தான் ரங்க சரி ரிக்வஸ்ட் பண்ணேன் பாத்தீங்களா உங்களுக்கு இப்படி ஒரு பேக் வந்தோடனே நீங்களே உங்களை சேஃப் கார்ட் பண்ணிக்கிங்க பாத்தீங்களா தேங்க்யூ ரங்க சார் என்ன இது மூக்கல வெத்தல் பாக்கு போட்டீங்களா பாவம் மூக்குல இருந்து ரத்தம் வருது கவலைப்படாதீங்க அத்தை அவர் பாடி ஃபுல்லாக பேட் பிளட் அது எல்லாத்தையும் நான் வெளில எடுத்துட்டு குட் பிளட நான் உள்ளே ஏற்ற போறேன் ஏதும் போதும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஏற்றிட்டு போறேன் சரி இன்னைக்கு இந்த ட்ரீட்மெண்ட் போதும் நாளைக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் வாங்க போலாம் சீக்கிரமா உட்கார வைப்பா இப்படி முடிக்கணும் பாபு பால போடு ஓகே தாதா குடு கம் ஆன் ஆண்டி போடுங்க போடுங்க ஜிதி கம் ஆன் கோப்பல மாங்க அடிக்கிற மாதிரி போடு ஐயோ சார் கொடுங்க சார் வேண்டாம் சார் கொடுங்க பரவாயில்ல
சரி நீ போ. இல்ல சார். என்ன இல்ல சார்? சார் வந்து என்னயா ஜெல்லின் ஏதாவது கூல் ட்ரிங்க் சாப்பிடுறீங்களா? என்னாச்சு உனக்கு இன்னைக்கு? கவனிப்பெல்லாம் ரொம்ப பலமா இருக்கு சார். ரொம்ப நாள் கழிச்சு ஆபீஸ் வந்திருக்கீங்க. ஆபீஸே நீங்க எல்லாம் ரொம்ப டல்லா இருந்துச்சு சார். பழையபடி ஆபீஸ் வந்துட்டீங்கல்ல, ஆபீஸ் களை கட்டிடு சார். சார் இப்ப நீங்க என்ன சாப்பிடுறீங்க? ஏன் ஆபீஸ்ல எனக்கே கவனிப்பா? இப்ப ஒண்ணு வேண்டாம், நீ போய் அந்த பேலன்ஸ் ஷீட் ஃபைல் எடுத்து வாங்க சார். ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க சார், கொண்டு வந்துடுறேன் சார். ஏன் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நல்ல நேரம் வருதா? போய் அப்போ எடுத்துருவா போ. யார் நீங்க? டோன்ட் யூ ஹேவ் எனி சென்ஸ்? ரூம் குள்ள ரொம்ப இப்படிதான் கதவு தட்டாம இருந்தா? கெட் அவுட் ஆஃப் ஹியர். நீ சொன்னதுதான் நான் சொல்ல போறேன். வில் யூ ப்ளீஸ் கெட் அவுட்? எங்க வந்துட்டு யார வெளியில போக சொல்ற? யார் நீ? ஓ, நீங்க தான் மிஸ்டர் விஜயா? சார் விஜய் சார் தான் எங்க பழைய எம்டி. அதே ஞாபகத்துல சேர்ல உட்காந்துட்டாரு. பழைய எம்டியா? என்ன விஜய், விஷயம் தெரியாதா? வர்ஷா இந்த கம்பெனி என்கிட்ட வித்துட்டாங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.